தூதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழிந்த சொல் கேஷ் என்னும் ஆங்கில சொல். கேஷ் என்னும் இச்சொல்லிற்கு விக்கிபீடியா பக்கத்தில் இரண்டு வகையாக மூலச்சொல்லை கொடுத்துள்ளனர். அதில் இரண்டாவது வகையான விளக்கத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேஷ் என்னும் இந்த ஆங்கில சொல்லிற்கு a coin of low value from China, southern India or southeast Asia என்று பொருள் கொடுத்துள்ளனர். அதாவது சீன நாட்டின் மிக குறைந்த பணமதிப்பின் பெயராகவும் தென்னிந்தியாவில் அதாவது தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்ட பணத்தின் பெயராகவும் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட பணத்தின் பெயராகவும் இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இச்சொல்லின் மூலம் குறித்து இப்போது பார்ப்போம். காசு என்ற தமிழ் சொல்லிலிருந்து கைக்ஸா என்ற போர்ச்சுகீசிய சொல் அறியப்பட்டு அதுவே ஆங்கிலத்தில் கேஷ் என்று ஆகியுள்ளதாக இவர்களே கொடுத்துள்ளனர். கேஷ் என்ற சொல்லிற்கு இரண்டு வகையாக மூலச்சொற்களை கொடுத்துள்ளார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அதில் முதல் வகையை இப்போது பார்ப்போம். கப்சா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து இத்தாலிய சொல்லான காசா என்ற சொல் வந்ததாகவும் அதிலிருந்தே கேஷ் என்ற சொல் பிறந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இந்த இடத்தில் கேஷ் என்பதற்கு காசு பெட்டி பணப்பெட்டி என்று பொருள் கொண்டுள்ளனர். இருக்கட்டுமே, காசு நிறைந்த பெட்டி தானே அது, அதனால் தானே அது காசா என்று அந்த மொழியில் அறியப்பட்டுள்ளது. இந்த விளக்கங்களின் மூலம் நமக்கு தெளிவாக ஒன்று தெரிகிறது. நமது தமிழ் சொல்லான காசு என்ற சொல்லே லத்தீனில் கப்சா என்றும் இத்தாலிய மொழியில் காசா என்றும் பிரெஞ்சில் கேசே என்றும் ஆங்கிலத்தில் கேஷ் என்றும் போர்த்துகீசிய மொழியில் கைசா என்றும் மற்றும் சீன மற்றும் தென்கிழக்கு ஆசிய மொழிகளிலும் காசு என்றும் அறியப்பட்டுள்ளது. எங்கும் தமிழே, எல்லாம் தமிழே. இத்துடன் காசு என்ற சொல்லின் பெயர் காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்களை காய்ச்சி உருக்கி செய்யப்பட்டதால் அது காசு என்று அறியப்பட்டுள்ளது. தமிழா, சற்றே சிந்தித்துப்பார். இந்த சொற்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து பிறர் கடனாக பெற்ற சொற்கள். மொழி இல்லாதவருக்கு மொழி கொடுத்தது நம் மொழி. ஆனால் இன்றைய நமது தமிழரின் நிலைமை என்ன? அந்த கடன் வாங்கப்பட்ட மொழியில் இருக்கும் சொற்களை பேசி பெருமைப்படுகிறோம். உலகின் முதல் சுய சிந்தனை உடையவர்கள் நாம். இப்பொழுது நமது சுயத்தை எங்கே தொலைத்தோம் என்று சிந்தித்துப்பார். தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலை சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.